ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமிஸ் லவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இப்போ வைரலாக போயிட்டுருக்கிற இந்த மாவே பிசையாத சப்பாத்தி ஆர் பராத்தா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் 2 மாவுலையும் ட்ரை பண்ண போகிறேன், மைதா மாவு அப்புறம் கோதுமை மாவு. ஸோ 2 பவுலில் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு பவுலில் நான் ஃபர்ஸ்ட்டு போட்டது மைதா மாவு, பக்கத்தில் இருக்க பவுல் இப்போ போட்டது கோதுமை மாவு, ஒரு கப் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நிஜமாகவே இது ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு ட்ரை பண்ணி தான் பார்க்க போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ மூலமாக உங்கள் கூட சேர்ந்து நான் இது செஞ்சு பார்த்துட்டு போகிறேன். ஸோ இப்போது வந்து மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாவு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம யூஸ்வலாக சப்பாத்தி ஆர் பராத்தா பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக மாவு கொஞ்சம் நேரம் பிசையணும், அது கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு சாஃப்டான சப்பாத்தி ஆர் பராத்தா கிடைக்கும். ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்குது, பார்க்கவும் அழகாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து போட்டது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன், அப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆயில். ஸோ ரெண்டுத்துக்குமே அதே சேம் இன்க்ரீடியன்ஸ் தான். நெக்ஸ்ட்டு 1/4 கப்பு பால், இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ தண்ணி அளவு பார்த்திங்கன்னா நம்ம 1 கப் எடுத்தோம் இல்லையா, 1 கப் மாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த விஸ்க் பண்ணுறதும் நீங்கள் கையில் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட வந்து இந்த கேக் பீட்டர் இருக்குது அப்படின்னா ஹேண்ட் மிக்சர் இருக்குன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம், இன்னும் நல்ல கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் இந்த பார்ட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், ஏன்னா நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து மாவு பிசைகிற வேலை இருக்காது, ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுற வேலை தான் இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் அந்த மைதா மாவு மிக்ஸ் ரெடி பண்ணிட்டேன், நெக்ஸ்ட்டு கோதுமை மாவு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ இதையுமே நல்ல லம்ஸ் இல்லாமல் ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு நல்லா இது பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராசஸ்லாம் வந்து கோதுமை தோசை மாதிரி தான் இருக்குது. ஸோ நிஜமாகவே இது சப்பாத்தி மாதிரி வருமானு தெரியல எனக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது முடிஞ்ச அளவுக்கு நான்ஸ்டிக்கில் பண்ணுறது நல்லது, ஏன்னா அப்போ தான் கரெக்டான டெக்ஸ்சர் வரும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஒரு 2 நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன், சைட் பை சைடு ரெண்டுத்துமே போட போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து போடுறது வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு பராத்தா. ஸோ ஒரு 2 கரண்டி மாவு போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இல்லைனா நீங்கள் தோசை மாதிரி கூட லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், பட் ரொம்ப தின்னாக போடாமல் கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். ஸோ சப்பாத்திலாம் எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கும் அந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து கோதுமை மாவு ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இதுக்குமே வந்து நான்ஸ்டிக் தான் நான் எடுத்திருக்கேன், இதையும் அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த சப்பாத்தி சாப்பிடுவாங்க, பட் அது செய்கிறதுக்கு வேலை ஜாஸ்தின்றதுனால வந்து அடிக்கடி பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிள் தான், பட் வந்து எனக்கு நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாவு கரைக்கிற வேலைலாம் ரொம்ப சிம்பிள் தான், பட் வந்து இது வந்து ரொம்ப மீடியமுக்கும் லோக்கும் நடுவில் இருக்கிற ஹீட்டில் வச்சு தான் நீங்கள் இந்த பராத்தாவை நம்ம போட முடியும். இல்லை அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆகிடுது. ஸோ அதனால் வந்து லோக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சு நம்ம இதை பண்ணணும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் சுடுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பபிள்ஸ் லைட்டாக வந்தோடனே அதை திருப்பி போட்டுடலாம். அப்புறம் உங்களுக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெயை தடவி விட்டுடுங்க, அப்போ தான் நம்மளுக்கு வந்து ட்ரை ஆகாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வீட் பராத்தா. ஸோ இந்த ஸ்டேஜ் இருக்கும் போதே நீங்கள் திருப்பி போட்டுடுங்க, ரொம்ப டெலிகேட்டாக தான் இருக்கும், அதனால் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ நம்மளோட மைதா பராத்தா வந்து அழகாக அந்த ஸ்பாட்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆகணும். ஸோ நம்ம வீட் பராத்தா, நான் வந்து வீட் பராத்தா கொஞ்சம் சுமாராக தான் வரும் அப்படின்னு நினச்சேன், ஆக்சுவலாக வந்து ஈக்குவலண்ட்டாக நல்லாவே வந்துச்சு. இன்ஃபேக்ட் எனக்கு வந்து மைதா பராத்தாவோட இந்த வீட் பராத்தா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது நல்லா பொங்கவும் செய்ய ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம மைதா தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, கண்டிப்பாக வீட்லேயும் பண்ணலாம், நல்லாயிருக்கு. ஸோ நம்மளோட மைதா பராத்தா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த அதர் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும், பட் வந்து அதனால ஒன்றும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ யம்மியான மாவு கையை வச்சு பிசையாத நம்மளோட பராத்தாஸ் ரெடி. ஸோ நம்ம வீடியோஸ்லாம் பார்த்த மாதிரி ஓரளவுக்கான ரிசல்ட் வந்துடுச்சு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வீட் வந்து நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இப்போ இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ நல்லா இருந்துச்சு, எஃபர்ட்லெஸ்ஸாக செஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் தான். பட் வந்து சுடுறது மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும், நம்மளுக்கு பொறுமையாக தான் நம்ம செய்யணும். ஸோ இந்த மைதா பராத்தா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பரோட்டா கடையில் வாங்கி சாப்பிட்றோம்ல, அதை விட பெட்டரான ஆப்ஷன் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நம்ம பரோட்டாவுக்கு ரொம்ப எண்ணெயை போட்டு பிசைஞ்சு லேயர் லேயராக ஆக்கணும்னு அவசியம் கிடையாது, இந்த மெத்தடே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ எந்த சைட் டிஷ்ஷோட சாப்பிட்டாலும் பரோட்டா சாப்பிட்ட எஃபெக்ட் தான் இருக்கும். ஸோ இன்ஃபேக்ட் வந்து இந்த கோதுமை பராத்தாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ யூஸ்வலாக சாப்பிட்ற சப்பாத்தியோட கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு பராத்தாவோட இன்க்ரீடியன்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணால் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.